இந்த பாத் வந்து அம்மா ஸ்மெல், பேட் ஸ்மெல் அடிக்குது. நடக்கிறத விட அந்த வாசம் தான் கெடுப்பாரு. அது இல்லாம டாக்டர் தான், நான் ஓரத்துல போய் இந்த சுவரோட ஒட்டி நிக்கிறேன். அதான் எங்க நோக்கி வருது. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்துட்டு பயங்கரமாக அனல் பறக்குது. சூடாக இருக்குது மேடம். சூடாக இருக்கா? சூடாக இருக்குது மேடம். இதுதான் வந்து ஃபிராவோட லோயர் ஸ்டேஷன், கேபிள் காரோட லோயர் ஸ்டேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேபிள் காரில் மேலே போகிறதுக்கு எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். இறங்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் இல்லை, பிகாஸ் அந்த டாங்கி பாத் நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க இறங்குறதுக்கு. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்றதுனால நேராக கேபிள் காரில் இறங்கவும் செஞ்சிட்டோம். ஆனால் ஏறுறதுக்கு அவ்வளோ கூட்டம் நிற்குது, செம்ம கூட்டம். அண்ட் வந்து இங்கே நிறைய போட்ஸ் இந்த மாதிரி கிளம்புது, இந்த மாதிரி நிறைய ட்ரிப்ஸு. நாங்களும் இந்த மாதிரி தான் உள்ள கிளம்புவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் கூட்டமாக தான் ஆப்வியஸ்லி இருக்க போகுது, பிகாஸ் இது கொஞ்சம் சீப்பானது. இதுவும் நான் கெட்டுவர் கையில் தான் புக் பண்ணியிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்னென்ன நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். இதுதான் நாங்கள் ஹைக்கிங் பண்ண போகிற அந்த வல்கேனோ மவுண்டனு. மேலே வந்து ஆக்டிவ் வல்கேனோ இருக்குது, ஸோ நம்ம மேலே ஏறி தான் போய் பார்க்க முடியும். ஆஸ்துமா அப்புறம் வந்து கொஞ்சம் ஹார்ட் டிசார்டர் இருக்கிறவங்கலாம் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி முதலே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பிகாஸ் இன்னும் ரொம்ப மேலே ரொம்ப ஹீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நிறைய ஒரு 10 லேயர் சன்ஸ்க்ரீன் போட்டாச்சு, எப்படியும் வந்து இந்த வெயிலில் வந்து காஞ்சிரும் போல் அந்த மாதிரி தான் இருக்குது வெயில். அண்ட் இந்த போட்டுமே நல்லா பழைய காலத்து போட்டு மாதிரி இருக்குது. இந்த இடத்த காமி, இந்த இடத்த பாருங்களேன், நல்ல ஒரு தேக்கு மரம் போட்டு மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, ஒரு விண்டேஜ் லுக்கில் இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்குது. எங்கள் போட்டும் அதே தான், சேம் லுக்கு தான். இந்த பக்கமும் இருக்குது, நல்லாயிருக்கு, அங்கே போய் பார்க்கலாம். வல்கேனோக்கு மேலே போகிறதுக்கு நமக்கு 5 யூரோஸ் டிக்கெட்டு. இப்போ நாங்கள் வந்து ஷிப்பில் வந்து நாங்கள் பே பண்ண அமௌண்ட் வந்து இதில் அது எடுத்துக்க மாட்டாங்க போல், இது எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணி வரணும். இங்கே அதான் ஃபிரா, நம்ம அங்கேருந்து தான் இப்போ இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இன்னொரு ஒரு சின்ன ஸ்டாப் நாங்களே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து மேலே தான் மீட் பண்ண சொன்னாங்க, பட் வியூ நல்லாயிருக்கு. சன்ஸ்கிரீன்லாம் வளைஞ்சு ஓடுது இங்கே போட்டுருக்கிறது. இன்னும் கொஞ்சம் இருக்குது மேலே போகணும். அந்த நியோ கமினியோட டாப்பில் இருக்கும் அந்த வல்கேனோட டாப்பு. நியோ கமினினா நியூ பானா, அதாவது இது வந்து ஒரு 500 இயர்ஸ் முன்னாடி உள்ள 400 இயர்ஸ் முன்னாடி தான் வந்து இது பானா இருக்குது. ஸோ நியூ பான் அப்படின்னு அர்த்தமா. அந்த பக்கம் இங்கேயும் ஒன்று காமிச்சாங்களே, அது அது அந்த பக்கம் இருக்குல்ல, அது வந்து 2000 இயர்ஸ் ஓல்டு. அது வந்து கொஞ்சம் பழசு போல், அது ரொம்ப ஆக்டிவாக இருக்கான், அதாவது அது அண்டர் கிரவுண்டில் இருக்கான், நம்ம போய் பார்க்க முடியாது. இது அட்லீஸ்ட் அந்த கிராட்டர் வந்து நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஸ்டீம் தான் வரும் போல், லாவாலாம் தெரியாதுன்னு சொன்னாங்க. பட் இந்த வியூ ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய அங்கங்கே அங்கங்கே குட்டி குட்டி போட்ஸு அண்டு நல்லா கொஞ்சம் க்ரீனிஷான வாட்டரு, சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்துட்டு பயங்கரமாக அனல் உள்ளே வந்து லாவா இருக்கா? உள்ளே லாவா இல்லை, அந்த ஹீட்டு உள்ளதாக இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அந்த கிரேட்டரா கிரேட்டர் அது ஹீட்டாக இருக்கும். ஸோ அதான் அந்த கிரேட்டர் இதுதான் ஜார்ஜ் ஜார்ஜ் கிரேட்டர் தெரியுதாண்ணே. ம், லைட்டாக தெரியுது, புகை வருது பாருங்களேன். சூடாக இருக்கு மேடம். சூடாக இருக்கா? சூடாக இருக்கு மேடம், தெரியுதா? ரொம்ப லைட்டாக தெரியுது நம்ம இந்த கேமராவில், புகையும் இருக்கலாம், நல்லா தெரியுது புகை கண்ணில். ஜார்ஜ் ஜார்ஜ் வந்து புகை. ஹாட் ஸ்ப்ரிங் ஸ்விம் ஏரியா, அங்கே மஞ்சள் கலரில் தெரியுதுல, அங்கே தான் தண்ணி சூடாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் குடிக்கலை, ஜஸ்ட்டு நாங்கள் இங்கேருந்து எடுத்து வீடியோ மூலம் எடுக்கிறோம். தண்ணி
தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. குளிக்கிறாங்க பாருங்க, சில பேர் ஆழமே இருக்காதுன்னு நினைக்கிறேன்னா இங்கே கொஞ்சம் தூரம் வரைக்கும் இருக்கும், கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஆழம் இருக்காதுன்ட்டு இருக்காது, அதை நிற்காங்கல்ல. அந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்திருக்கிறது தான் தேர்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாப்பு. ஊர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரசியா. இது வந்து ஒரு இன்னொரு ஐலாண்டு. ஸோ இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன போட் இங்கே இருக்குது. நம்ம இங்கே வந்து எய்தர் பீச்சில் குளிக்கலாம், இங்கே இருக்கிற ஷாப்பில் சாப்பிட்லாம். ஆல்சோ மேலே போகிறதுக்கு படி இருக்குது, ஆனால் இங்கே வந்து இது கிடையாது, கேபிள் கார் அந்த மாதிரி இல்லை, டாங்கியை வச்சு போகிற மாதிரி ஆப்ஷன் கிடையாது, ஃபிரால் இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம இந்த வாக்கிங் பாத்தில் மேலே போனோம்னா ஒரு சின்ன ஊர் இருக்கான், இருக்கிறதுலையே 250 பேர் தான் அந்த ஊரில் வாழ்கிறாங்க மக்கள். ஸோ நம்ம வேணால் அங்கே போயிட்டு அப்படியே ஊரை பார்த்துட்டு தென் நம்ம கொண்டு வந்துருக்கிற லஞ்சையும் சாப்பிட்டு அப்படியே வந்தோம்னா 2 hours கரெக்டாக ஸ்பெண்ட் ஆகிரும். ஸோ இதுதான் அந்த பாத்து. இதில் தான் நாங்கள் இந்த ஊருக்கு மேலே போக போகிறோம். ஒன்று மேலே போய் நாங்கள் சாப்பிட்லாம் ரெஸ்டாரண்ட்டில், இல்லைன்னா நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிட்லாம். நாங்கள் கொண்டு வந்தனால அதுதான் சாப்பிட போகிறோம். ஆப்வியஸ்லி தண்ணி முக்கியமாக வாங்கணும். ஆமாம், வாட்டர் கேனு ஃபுல்லாக காலி. இங்கே டேப் வாட்டர்லாம் பிடிக்க முடியாது, ஒன்லி பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் தான். ஆமாம், கேன் தான் வாங்கணும். ஏறி முடிக்க போகிறோம். ஆக்சுவலாக வெயிலுக்கு ரொம்ப தான் டீஹைட்ரேட் ஆகுது, தண்ணியும் உள்ள மேலே போய் தண்ணி வாங்கணும். வேக வடிஞ்சு கண்ணில் விழுந்து கண்ணெலாம் எரியுதா. அப்பா மேலே வந்து தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நான் தான் ஐடியா கொடுத்தேன். இவ்வளோ பண்ண வேண்டாம், ஒழுங்காக கீழேயே சாப்பிட்டு தண்ணியை வாங்கி தாடி ரிலாக்ஸ் பண்ணிருக்கலாம். சரி, நடந்தேன் இந்த ஊரையும் பார்க்கலாம்னு நினச்சேன். அதுக்குன்னு இந்த மொட்டை மயிலில், அதுவும் இது எவ்வளோ ஹைட்டாக வேறு இருக்குது. ஆமாம், கீழே பழுது பக்கமாக இருந்தது, வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நிறைய இடிஞ்ச வீடெல்லாம் இருக்குங்க, கட்டின வீடும் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகணும். அப்படின்னே கம்மியாக கட்டின வீடும் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இடிஞ்ச வீடும் இருக்குது. கட்டின வீடெலாம் அந்த பக்கம் இருக்குது, மேலே ஏறி இன்னும் போக முடியாது. நாங்கள் தேவையான தண்ணி பாட்டில் வாங்கிட்டோம். இங்கேக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் இந்த ஊர் ரொம்ப அமைதியாக இருக்குது. ரொம்ப காமாக இருக்குது, யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே போய் ஒரு நிழல் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டுட்டு கீழே இறங்க போகிறோம். சூப்பரான இடம் கண்டுபிடிச்சிருக்கோம் சாப்பிட்றதுக்காக. உங்கள் மேலே ஃபுல்லாக அந்த சட்டை ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. நான் கிளாஸாக இருக்குது, உடஞ்ச கிளாஸாக இருக்குது, உட்கார முடியாது கீழே. படியில் படியில் உட்காரலாம். சரி, படியில் வேணால் உட்காருங்க, கீழே உட்காருங்கண்ணா. வியூ பாருங்களா, இங்கேருந்து எப்படி தெரியும்னு. செம்மையாக இருக்கா, நிறைய கிளாஸ் பீசஸாக கிடக்குது, ஆனால் இங்கேருந்து வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்கா. ஸோ நாங்கள் அப்படி இந்த படி மேலேயே உட்காரலாம்னு முடிவு பண்ணிட்டோம். படி மேலே இருந்தாலும் வியூ நல்லா தான் இருக்குது, இந்த பக்கம் இருந்தும் வியூ நல்லா தான் இருக்குது. இப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்க சாப்பாடை சாப்பிட போகிறோம். நல்லா சிந்தி சிந்தி இருக்குது, இதெல்லாம் கொட்டாமல் என்ன செய்யும். நாங்கள் வந்த படகு நல்லா இருக்குல்ல, காதுவோ மாதிரி நோட் பண்ண நோட் பண்ணுங்கடா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கேபிள் கார் போகிறதுக்கு அவ்வளோ கூட்டம் நிற்கிது, கேபிள் காரில் ஏறுறதுக்கு. ஸோ நாங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த டாங்கி பாத்தில் நடந்து தான் போகணும்னு நினைக்கிறேன், ஏன்னா டாங்கி மேலே ஏறி போகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ நாங்கள் டாங்கி பாத்தில் நடக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த பாத் வந்து அம்மா ஸ்மெல், பேட் ஸ்மெல் அடிக்குது. நடக்கிறத விட அந்த வாசம் தான் கெடுப்பாரு. அது இல்லாமல் டாங்கியர் தான், நான் ஓரத்தில் போய் இந்த சுவரோடு ஒட்டி நிற்கிறேன். அது எங்கே நோக்கி வருது? இங்கே நின்று இருங்க, இங்கே நின்று. அது போல பாதை போல அதெல்லாம் வழிவிட மாட்டேங்குது அது. ஒரு ஆள் நின்னாலும் நான் போகிற இடத்துல தான்டா போவேன் போது. ஒத்தோடி Thank you.
உட்கார்ந்துருக்கவங்களுக்கு நிறைய பேர் மரணம் பீதி. அதுவும் சில சில கழுதை ரொம்ப அக்ரெசிவா வேற இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப பயமாயிடுச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தா ரொம்ப பயமாயிடுச்சு. ஒரு ஓட்டம் தான், அதுக்கப்புறம் ஒரு வழியா முடிஞ்சிச்சு. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி கூட கேபிள் கார்ல கூட மேல போயிருங்க, அதான் பெஸ்ட் ஆப்ஷனு. இந்த டூரோட டீடைல் வந்து நான் லிங்க்ல கொடுக்குறேன். நாங்கள் டிக்கெட் கையில தான் புக் பண்ணோம். செம்ம ஒர்த்து பத்த மணி நல்லா இருந்துச்சு. கல்சாக்ஸ்டானில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் பார்க்குறீங்கன்னா, நாங்கள் யூகேல இருக்கிறோம். அந்த நிறைய கண்ட்ரிஸ் விசிட் பண்ணுவோம். அந்த லைஃப் ஸ்டைல் வீடியோஸும் நிறைய போஸ்ட் பண்ணுவோம். ஸோ கல்சாக்ஸ் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் கிளிக்கிங் த வீடியோ அகைன். அண்ட் பாய். தேங்க்யூ. ஓடிடுவோம்.